எஸ்சி சூர்யா லாரன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் இரண்டு ஹீரோக்களை நடிச்சிருக்க படம். கார்த்திக் சுப்பராஜ் இயக்கிட்டாரு. முதல்ல ஜிகிர்தண்டான்னு ஒரு படம் வந்தது, அந்த பேரை இதுக்கு வச்சுட்டாரு. எப்படி அந்த படத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. வேற ரொம்ப அழுத்தமான ஒரு கதையை எடுத்து இப்ப சொல்ல வேண்டிய ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனைன்னு தான் சொல்ல கதைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம மக்கள் அனுபவிக்கிற அந்த சிக்கல்களை ரொம்ப அழகா அழுத்தமா சொல்லி, இதுல ஒரு நீரின்றி அமையாத உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று வள்ளுவர் பெருமானார் சொல்றார். நீரின்றி அமையாத உலகம் என்பது எவ்வளவு உண்மையோ, அப்படி காடின்றி அமையாத நாடு என்பதும் உண்மை. அதுல ரொம்ப அழுத்தமான உரையாடல்களை அந்த காட்டு மக்கள் பேசுற மாதிரி, ஒரு மலைவாழ் மக்கள் பேசுற மாதிரி பதிவு செய்யறது. யானைகள் இல்லாம காடு இல்லை, காடு இல்லாம நாடு இல்லை. இதெல்லாம் அது வந்து சும்மா சாதாரணமா சொல்லிட்டு போற செய்தி மாதிரி இல்லை, ரொம்ப அழுத்தமான உண்மை. எப்பவுமே நம்ம வந்து அது காடுன்னு தான் பாக்குறோம். இன்னைக்கு வந்து பூமியில வந்து 70% நீர், 30% தான் நிலம் இருக்கு. அதுல பெரும்பாலும் காடுகள் தான். மனிதர்கள் நம்ம சமூக விலங்காயிட்டோம், ஆனா எண்ணற்ற உயிரினங்கள், பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் அந்த காடுகள்ல வாழ்ந்து. அதுல இந்த வளத்தை வனத்தை அழிப்பது என்பது எவ்வளவு பெரிய பேரழிவை உண்டு பண்ணுங்கிறத ரொம்ப ஆழமாக அழுத்தமாக தம்பி பதிவு பண்ணியிருக்காரு. தொடக்கத்துல ஒரு நகைச்சுவை படம் மாதிரி இப்படி எடுத்து போயிட்டு இரண்டாவது பாதியில வந்து அழுத்தமா அந்த கதையை என்ன சொல்ல வந்தாரோ அதை சொல்லிட்டாரு, உருக்கமா சொல்லிட்டாரு. திரைக்கலைங்கிறது இது வந்து ஒரு அறிவியலின் அழகான குழந்தையா தான் பார்க்கணும். இது ஒவ்வொரு தேசியனத்தின் அழகிய கலை முகமா பார்க்கணும். அப்படி பார்த்தவர் எங்க தலைவர் மட்டும்தான். இதெல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அது குத்தடிப்பே சினிமாக்கார பேச்சு இது என்ன அப்படின்னு நினைப்பாங்க. இந்த சினிமாக்காரனுக்கு வாழ்றதுக்கு வீட்டை கொடுக்க மாட்டாங்க, ஆடுறதுக்கு நாட்டு கொடுத்துருவாங்க. இது இது ஒரு இது ஒரு நோய் இங்க இருக்கு. அப்போ அந்த மாதிரி சூழல்ல அது எங்க தலைவர் என்கிட்ட சொன்னது வந்து பேச்சும் திரைக்கலையும் இராணுவத்தின் வலிமையான இரண்டு படைப்பிரிவுகள்ங்கிறது. அததான் இந்த படம் அறிவு வலியுறுத்து. இது ஒரு மிகப்பெரிய கருவிடா, ஆயுதம்டா அப்படிங்கிற எடுத்துட்டு போ அப்படின்னு. நீங்க பார்த்துருப்பீங்க சிங்கிள்ஸ் லிஸ்ட் எல்லாம் ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஓடும். அது அவரு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் யூதர், அவர் ஹிட்லர் எப்படி யூதேன மக்களை அழிச்சு ஒழிச்சாருங்கிறத அவ்வளவு படங்களை வண்ணத்தில் எடுத்தவர் அந்த சோகத்தை மட்டும் பதிவு பண்ண கருப்பு வலையில் எடுத்திருப்பாரு. ஒரே ஒரு குழந்தை நடந்து வர்றது மட்டும் வண்ணத்தில் காட்டிட்டு இருக்கிறத அதை பார்த்துட்டு அழாதவங்க கிடையாது. ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிவியல் இது. அதான் பேரறிஞர் அண்ணா வந்து தணிக்கை மட்டும் இல்லாமல் எனக்கு ரெண்டு படம் எடுக்க அனுமதி கொடுத்தீங்கன்னா திராவிட நாடு அடைஞ்சு காட்டுவேன்னு சொன்னது காரணம் அந்த ஊடகத்து மேல இருக்கிற நம்பிக்கையில தான். அது வந்து இந்த ஒரு படம்னு சொல்ல முடியாது, ஒரு படிப்பினை தான். எப்படி பழங்குடி மக்கள் இந்த காட்டுவாசிங்கிற சொல்லு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, காட்டுவாசி காட்டுவாசிங்கன்னு. மலைவாழ் மக்கள் தான் பழங்குடி மக்கள், அவங்க தான் பூர்வீக குடிகள். இந்த காடும் காடு சார்ந்த இடங்களுக்கான பாதுகாப்பே அவர்கள் தான். நம்ம என்ன செய்யறோம், அந்த வள வேட்டைக்கு முதல்ல அவர்களை தான் பழி போடுறோம். கண்டகாரினத்தில் பச்சை வேட்டைன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. கிரீன் கண்டர் 250 லட்சம் கோடிக்கு அந்த வளங்கள் இருக்குது அப்படின்ட்டு இந்த வளங்களை எடுக்குவதற்கு எடுப்பதற்காக அந்த மக்களை அப்புறப்படுத்த வேண்டிய தேவைப்படுது. காட்டை விட்டு வெளியேறணும் போது அவங்க உங்களுக்கு இது காடு எங்களுக்கு வீடு, நாங்கள் இதை விட்டு எங்கே போகும்ட்டாங்க. அந்த கருத்து தான் இது பதிவு. என் மண், என் நிலம், என்னுடைய வாழ்விடம், அதை விட்டுட்டு போக முடியாது. உயிரே போனாலும் இங்கே தான் போகணும். ஒவ்வொரு தேசியனங்களின் போராட்டமும் அப்படி தான் தொடங்குது. சூழியலின் தந்தை நம்ம தாய் இருக்காங்க வங்காரி மாத்தாய், அவங்க சொல்றாங்க உலகங்களும் போர் என்பதே வள வேட்டைக்கு தாண்டா நடக்குதுன்றாங்க. அதே தான் அப்படிதான் கீழத்துல எங்களுக்கு நடந்தது, அதே தான் எங்கள் தாய் நிலத்தை இழந்துடக்கூடாதுங்கன்னு நாங்க சண்டை செஞ்சது தான். அப்படிதான் இன்னைக்கு பாலஸ்தீனத்துல நடக்குது. பாலஸ்தீனத்துல எங்கள் நிலத்தை ஆக்கிரமிச்சவர்களை நாங்க தாக்குதல் எடுப்பது வந்து அவங்க அப்பாவிகள் கிடையாது, ஆக்கிரமிப்பாளர்கள்னு சொல்றாங்க. அது மாதிரிதான் இவங்க என் காடை வந்து நீ என் உயிரே போனாலும் அதுலதான் போகும், அந்த நிலத்துலதான் போகும். ஏன்னா இந்த காற்றை சுவாச்சு தான் எனக்கு உயிர் வளர்த்துருக்கேன், இந்த நீரை குடிச்சு தான் வாழ்ந்திருக்கேன். அப்படியே அந்த போராட்டத்தை வந்து அவர் அந்த சரியா 45 நிமிஷத்துக்குல என்ன சொல்ல வந்தாரோ அது அழுத்தமா தம்பி கார்த்திக் சுப்பராஜ் சொல்லிட்டாரு நான் நினைக்கிறேன். இதுல என்னுடைய தம்பி எஸ்ஏ சூர்யா வந்து இதுவரைக்கும் அடிச்சல் இது ஒரு வேற ஒரு பாய்ச்சல் தான், பரிணாமம் தான். அவர் முதல்ல கதாநாயனா வந்தாரு, அப்புறம் வில்லனாத்தோ நடிச்சாரு, திருப்பி இதுல கதாநாயகனாக வந்துட்டார். அது ரொம்ப அழுத்தமாக செஞ்சுருக்கார் அவருடையது. அவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப சத்தமாக பேசுவார், இதாக பேசுவார்.
இதில் வேற மாதிரி கையாண்டுட்டார் அப்படி கார்த்திக் சுப்பராஜ். ரொம்ப அளவாக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி தம்பி லாரன்ஸுக்கு இது ஒரு வித்தியாசமான படம். அவர் நடித்து வந்த படங்கள் இது ரொம்ப மாறுதல், சமூக அக்கறையோடு எடுக்கப்பட்ட படம். பேர் தான் சிகர் தண்டா டபுள் எக்ஸா, அப்படி வரும்போது ஏதோ இதாக இருக்குது. செய்தி ரொம்ப அழுத்தமான செய்தி. அதில் தம்பி கார்த்திக் சுப்பராஜுக்கு, ஒளிப்பதிவாளர் திருநாவுக்கரசுக்கு, சபின் முகமது அந்த தொகுப்பாளர் படத்தொகுப்பாளருக்கு, சண்டை பயிற்சி, யானையெல்லாம் அவர் எடுத்த விதம் வந்து அது கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, வரைகடையில் செஞ்சுருந்தாலும் கூட நம்ப முடியல, உண்மையிலேயே இது பண்ணுற மாதிரி இருக்கு. இப்போ புதுசாக ஒருத்தர் நடிச்சிருக்காரு சட்டானியா, அவர் விதுவா, விது அவர் ரொம்ப ஏழு இதாக நடிச்சிருக்காரு. கொஞ்சம் அவர் முகம் தெரிஞ்சு மீதியெல்லாம் கலியை பூசிட்டாங்க, ஆனால் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க. சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் அது குறிப்பாக பாடல்கள் குறைவு, பின்னணி இசையில் ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுருக்காரு. இந்த காடுகளில் பயணம் செஞ்ச ஒளிப்பதிவுலாம் வந்து ரொம்ப வியக்கத்தக்கதாக இருக்குது. அப்புறம் நடித்த முகங்களின் தேர்வு வந்து ரொம்ப புதுமை. இதுதான் எங்கே பிடிச்சாங்க அப்படின்னு, நம்ம என்ன தான் வந்து தேர்வு செஞ்சால் கூட அது அவ்வளவு இயல்பாக எல்லா முகங்களையும் கண்டெடுத்து அவங்களுக்கு நடிப்பயிற்சி கொடுத்து கொண்டு வந்ததுங்கிறது பெரிய முயற்சி. ஒரு நல்ல படம். பேர் வந்து பழைய பேராக இருக்கும்போது அதே மாதிரி கதையாக இருக்குமோன்னு எல்லாம் நினைப்பாங்க. இது ரொம்ப அழுத்தமான கதையை சிறப்பாக செஞ்சிருக்காரு தம்பி கார்த்திக் சுப்பராஜ். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இப்படி படத்தை தயாரிக்கலாம் எடுக்கலாம்னு துணிஞ்சு சொல்றதுக்கு வந்த தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல செய்தி. இன்னைக்கு வந்து புதிய வனக்காப்பு சட்டம்லாம் வந்தது உங்களுக்கு தெரியும். காடுகளில் இருந்து ஆதிக்குடிகளை வெளியேற்றுறதுக்கான எல்லா வேலையும் அதில் நடக்குது. எந்த காடுகளை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகளும் இல்லை. வளங்களை இருக்குதான்னு சோதிச்சு பார்க்கலாம்ட்டு நாங்கள்லாம் அனுபவிக்கிறோம். தேனியில் வந்து நீச்சுன ஆய்வு, எவ்வளோ மலைகள் இருக்கு. நம்ம மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் எங்கேயும் எத்தெல்லாம் இருக்கு, கேரளாவில் தொடங்கி ஒரிசா வர போகுது. நான் என்னோடய தேனியில் தான் அதை வந்து இது ஆய்வு செய்யணுங்கிறாங்க. ஏன் இமயமலையில் கூட மலை இருக்கு, அங்கே போய் நீங்கள் ஆய்வு செய்யலாமே? நான் கேட்டது அமைச்சர் சார், அந்த ராக் ரொம்ப ரஃபாக இருக்கு, நாங்கள் கூட கடிச்சு பார்த்தீங்களான்னு கேட்டேன். இந்த மாதிரி வந்து பல வேட்டையாடும் ஆடணும் முடிவு பண்ணிட்ட போது ஒன்றும் பண்ண முடியாது. பழங்களை பாதுகாக்கணும், குறிப்பாக காடுகளை பாதுகாக்கணும். காடு இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா அருவி இல்லை, அருவி இல்லைன்னா ஆறு இல்லை, ஆறு இல்லைன்னா நீர் இல்லை, நீர் இல்லைன்னா சோறு இல்லை, சோறு இல்லைன்னா வயிறு இல்லை, வயிறு இல்லைன்னா உயிர் இல்லை, வாழ்க்கை இல்லை. அப்போ இதெல்லாம் ஒன்றே ஒன்று உயிரியல் சுழற்சின்னு பேர் இருக்கு. அதை ஒரு ரெண்டரை மணி நேரம் திரைப்படத்துக்குள்ள ஒரு மணி நேரத்தில் அதை வலியுறுத்தி சொல்லிட முடியும்னா அது ஒரு பெரிய சாதனை தான். மிக அழுத்தமாக சொல்லியிருக்காரு தம்பி கார்த்திக் சுப்பராஜுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். சிறப்புற நடிச்சது என்னுடைய தம்பி எஸ் ஏ சூர்யா, என் தம்பி லாரன்ஸ், இவருக்கும் ரெண்டு பேருமே போட்டி போட்டு இரண்டு கதாநாயகர் நல்ல வலுவான கதாபாத்திரங்கள் ரெண்டு பேருக்குமே நல்லா செஞ்சுருக்காங்க, ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க. உடன் நடித்த என்னுடைய மாமா இளவரசு அவர்கள், மற்ற கலைஞர்கள் எல்லாமே திறம்பு சிறப்புற செஞ்சுருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள். படக்குழுவினருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். வெற்றியடைகிறதுக்கு வாழ்த்தணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா படம் வெற்றி அடைஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் தாமதம், முன்னாடியே பார்த்துருக்கணும், தீபாவளிக்கு வந்த படம் நேரம் இல்லாதனால பார்த்து என்ன பாருங்கண்ணே பாருங்கண்ணேன்னு சொன்னதுனால அது, ஏன்னா நான் தரையில் பேசுகிறது தம்பிகள் திரையில் மொழிபெயர்த்து செஞ்சுறாங்க, அதனால் எனக்கு ரொம்ப நேரடியாக என்ன சொல்லு தொடர்பாயிடுச்சு, கருத்து தொடர்பாயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டு.